அறிவியல் அறிவோம் அறிவால் உயர்வோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் அறிவால் உயர்ந்த ஒரு தமிழரை உலக தமிழ் மக்களுக்கு மிகப்பெரும் தொண்டாற்றி கொண்டிருக்கிற ஒரு அறிஞரை தமிழ்நாட்டினுடைய மூன்று முதலமைச்சர்களான கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் வேறு எவரும் செய்ய முடியாத அரும்பெரும் பணியை தமிழுக்கு செய்த ஒரு அறிஞரை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் செவி காண இருக்கிறோம். ஒரு ஒரு டிக்ஷனரி ஒரு அகராதி எழுதுவதே எவ்வளவு கடினமான பணி என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் சொற்பிறப்பியல் அகராதி எட்டிமொலாஜிக்கல் டிக்ஷனரி தமிழ் மொழியினுடைய செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராமுதலி திட்டத்தை தேவநேய பாவாணர் அவர்கள் தொடங்கினார்கள். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் அகரம் அகரத்துக்கான அந்த ஒரு ஒரு அகர முதலையை அவர் முடித்தார்கள். மொத்தம் இதுவரை 31 அகர முதலைகள் வந்திருக்கின்றன. இந்த 31 டிக்ஷனரிகளை அகர முதலைகளை முடித்தவர் அந்த பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் இரா மதிவாணன் அவர்கள் புதுச்சேரிக்கு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்திலே பாவாணர் விழாவுக்காக வந்திருக்கிற அவர்கள் இந்த அரங்கத்துக்கு வந்து புதுவை மக்களுக்கு தன்னுடைய அகராதி பணிகளையும் தன்னுடைய சிந்து சமவெளி எழுத்து பணிகளையும் மற்ற தமிழ் பணிகளையும் சொல்ல இருக்கிறார்கள். வணக்கம் மதிவாணன் ஐயா அவர்களே. வணக்கம். இப்போ உங்களுடைய செந்தமிழ் சொற்பிறப்பு அகர முதலி திட்டம் தொடங்கியதிலிருந்து உங்களுடைய பணிகளை கொஞ்சம் சொல்லுங்கள். 1974 ஆண்டிலே மொழி ஞாயிறு ஞா தேவநேய பாவாணரை இயக்குநராக அமைத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி என்ற அகராதியை அகர முதலியை 31 தொகுதி 12,000 பக்கம் தொகுக்கும் பணியை தமிழக அரசு தொடங்கியது. மாண்புமிகு அன்னால் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இதில் தனித்த ஊக்கம் காட்டினார். ஏனென்றால் உலக மொழிகள் பலவற்றிலே சொற்பிறப்பியல் அகர முதலிகள் வெளிவந்துள்ளன. எட்டிமொலாஜிக்கல் டிக்ஷனரி வெளிவந்துள்ளது. எட்டிமொலாஜிக்கல் டிக்ஷனரி சொற்பிறப்பியல் என்றால் என்ன என்றால் ஒரு சொல் எப்படி பிறந்தது என்பதை அவருடைய வேர் மூலம் விளக்குவது. அப்படி ஆங்கிலத்தில் கூட பல பேர் எட்டிமொலாஜிக்கல் டிக்ஷனரி எழுதியிருக்கிறார்கள். இந்திய மொழிகளிலே பல மொழிகளுக்கு சொற்பிறப்பில் அகர மொழிகள் இல்லை. எனவே தமிழில் உருவாக வேண்டும் என்ற அந்த கருத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஒரு அரிய திட்டத்தை உருவாக்கினார்கள். பாவாணர் என்ன சொன்னார், உலக மொழிகளிலேயே தமிழ் ஒன்றுதான் சொற்பிறப்புக்கான வேர் மூலம் காண நன்றாக இடம் தருகிறது. 100க்கு 100 தமிழ் சொற்களுக்கு அவை எப்படி பிறந்தன என்று சொல்ல முடியும். ஆனால் ஆங்கிலம் போன்ற பெருமொழிகளிலே 100க்கு 20 விழுக்காடு 1/5 பகுதி சொற்களுக்குத்தான் வேர் விளக்கம் தர முடியும். மீதி ஏன் சொல்ல முடியாது என்றால் அது லத்தீனிலிருந்து கிரேக்கத்திலிருந்து வந்திருக்கும். அது எப்படி வந்தது என்றால் அவர்களுக்கு தெரியாது, விட்டுவிடுவார்கள். எனவே உலக மொழிகள் வந்த சொற்பிறப்பு அகராதி அகர முதலி என்பது சில சொற்களுக்குத்தான் அந்த வேர் மூலம் காட்டுமே ஒழிய எல்லா சொற்களுக்கும் காட்டாது. ஆனால் தமிழில் அனைத்து சொற்களுக்கும் வேர் மூலம் காட்ட முடியும் என்று பாவாணர் நிறுவி காட்டினார். கல் என்று சொல்கிறோம், ஏன் கல்லுக்கு கல் என்று பெயர் வைத்தார்கள்? இது மொழிநூல் ஆசிரியர்களை கேட்டால் பெயர் வைத்து விட்டார்கள், அதை ஏன் கேட்கிறீர்கள், பொருள் விளங்குகிறது அல்லவா என்பார்கள். ஆனால் தமிழில் எல்லா சொற்களுக்கும் வேர் காண முடிகிறது. கல்லுக்கு ஏன் கல் என்று பெயரிட்டார்கள் என்றால் கல்லுதல் என்றால் தோண்டுதல். கல்லால் தான் கிடங்களையோ மற்ற பொருள்களையோ கற்கால மாந்தம் தோண்டி உண்டான். எனவே கற்காலத்திலேயே ஏறத்தாழ 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் தோன்றிவிட்டது என்பதை உலக அறிஞர்கள் பலர் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த தமிழிலிருந்து தான் ஆஸ்திரேலிய பழங்குடி மொழிகள் பிரிந்தன. அந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மொழிகள் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே பிரிந்தது என்று டிக்சன் என்ற பேராசிரியர் பெரிய நூல் எழுதியிருக்கிறார். அந்த ஆஸ்திரேலிய மொழிகளிலே நிறைய தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இளையரே, இளையரு என்றால் இளைஞர்கள், பழநாள் என்றால் பழைய காலம். இப்படி அருமையான தமிழ் சொற்கள் இன்றும் வாழ்கின்றன. அப்போ 40,000 ஆண்டுக்கு பிரிந்த ஒரு மொழியிலே இத்தனை தமிழ் சொற்கள் இருப்பானே, ஆனால் தான் தமிழ் முதல் மொழி என்றும் ஞான தாய்மொழி என்றும் சொல்கிறோம். இதிலே கல்லை பயன்பட்டதை கல் என்று பெயர் வைத்தது போல மண்ணுக்கு ஏன் மண் என்று பெயர் வைத்தார்கள் என்று கேட்டால், அவர்கள் கோயில்களிலோ மற்ற இடங்களிலோ படுத்துக்கொள்ள வேண்டும், தரை சமமாக இருக்காது. எனவே ஈரமண்ணை எடுத்து அப்பி தரையை சமப்படுத்தி கொள்வார்கள். மண்ணுதல் என்றால் தேய்த்தல், கழுவுதல், சமப்படுத்துதல். மண்ணை பயன்பட்டது மண்,
இப்படியெல்லாம் பாவாணர் சொல்லும்பொழுது அறிஞர்கள் அறிஞர்கள் வியந்து கேட்பார்கள். இதுவரை தமிழ் இலக்கணங்களிலே இலக்கியங்களிலே பல்வேறு நுட்பங்களிலே தமிழின் பெருமையெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்கள். இப்படி வேர் ஆராய்ச்சியிலே வேர்ச்சொல் ஆராய்ச்சியிலே பாவாணர் முன்னின்று ஒரு புதிய வழித்தடத்தை காட்டினார். எனவே இவர் அறிவியலில் மொழி அறிவியலிலே ஒரு புதுமை கண்ட பெருமானார் என்று சொல்லலாம். ஏன் என்று கேட்டால் உலக அறிஞர்கள் என்றால் உலக மொழிகளெல்லாம் ஒரு மூல மொழியிலிருந்து தான் பிறந்திருக்கும் என்று நாஸ்டாட்டிக் கோட்பாடா? ஆமாம், நாஸ்டாட்டிக் தியரி என்பது ஐரோப்பிய மொழிகளும் ஆப்பிரிக்க மொழிகளும் மட்டும்தான் ஆராய்ந்தார்கள். உலக மொழிகள் அத்தனையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது கிரீன்பெர்க் என்ற அமெரிக்க பேராசிரியர், அதன் பிறகு மெரிட் ரூலன் என்ற பேராசிரியர் எல்லாம் இப்பொழுது ஆராயத் தொடங்கிவிட்டார்கள். உலகத்தில் ஒரு மொழியிலிருந்தால் எல்லா மொழியும் தோன்றியிருக்கும். மெரிட் ரூலன் என்ன செய்தார், உலக மொழி குடும்பங்களை 12 குடும்பங்களாக பிரித்து 72 அடிப்படை சொற்களை எடுத்தார் எல்லா மொழிகளிலும். ஆமாம், பேசிக் வேர்ட்ஸ் என்பது மரம், கல், நான், நீ, அப்பா, அம்மா, இதெல்லாம் உலகத்தில் எப்பொழுது முதல் மொழி தோன்றியதோ அப்பொழுது தோன்றிய சொற்கள். ஏறத்தாழ 40-50,000 வாட் பழமை உடையன இந்த சொற்கள். அப்பா அப்பா அம்மா சொல்லுவீங்க நீங்கள், அப்பா குடும்பம் ஆயா குடும்பம் என்றெல்லாம் சொல்லுவீங்க. ஆமாம், மொழி அதை என்ன செய்தார்கள் என்றால் அந்த சொல்லை ஆராய்ந்த போது ஆயா என்ற ஒரு சொல், அம்மா என்ற சொல், இவெல்லாம் உலக மொழி தோன்றிய போதே தோன்றியது. அதில் சிலர் மட்டும் உலகத்தில் இன்றைக்கி 6,700 மொழிகள் பேசப்படுகின்றன, 12 குடும்பத்தில் அடங்குகின்றன. அதில் பல பெரும் குடும்பங்கள் ஆயா என்ற சொல்லைத்தான் பயன்படுகிறது. அம்மா ஆப்பிரிக்காவிலே ஆயா ஆயா. மற்ற மொழிகள் தமிழ், ஆஸ்திரேலிய மொழிகள், மற்ற குறிப்பு மொழிகள் எல்லாம் சீன மொழி உட்பட ஒரு பிரிவினர் அம்மா என்ற சொல்லை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். சீனாவில் கூட அம்மா 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 மா என்று வரும். எனவே இந்த உலக மொழிகளிலே ஒரு சாரார் ஆயா என்ற சொல்லையும் மற்றொரு சாரார் அம்மா என்று எடுத்துக்கொண்டது ஏன், அது வந்து இடவழக்கு எடுக்கிறார்கள், டைலக்டிக்கல் யூசேஜஸ். ஒரு குடும்பத்தார் அம்மாவை ஆயா என்று அழைத்தார்கள், இன்னொரு குடும்பத்தார் அம்மா என்று அழைத்தார்கள், இன்னும் சிலர் அன்னை என்று அழைத்தார்கள். அன்னை அன்னி என்றெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் பெயர் வைத்துக் கொள்வீர்கள், பார்த்துருக்கீர்கள். ஆமாம், இப்பொழுது ஆப்பிரிக்காவிலே கொய்சான் மொழி என்ற ஒரு மொழி பிரிவு இருக்கிறது, நுபுவா நுபியா என்ற ஒரு ஒரு பகுதி இருக்கிறது, சஹாரா பகுதி இருக்கிறது, செனகல் பகுதி இருக்கிறது, இங்கெல்லாம் ஆயா தான் இருக்கிறது. சஹாரா பகுதியிலிருந்து தான் அதை ஒட்டி தான் முதல் மனிதன் தோன்றினான் என்றுலாம் சொல்ல, தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் மாந்தன் தோன்றி அதன் பிறகு கடலில் இந்து மக்கள் மூழ்கி போயிட்ட குமரிக்கண்ட வழியாக தென்னிந்தியாவுக்கு தமிழகத்திற்கு வந்து பிறகு உலகமெல்லாம் பரவினார்கள் என்பதுதான் மக்களினுடைய பரவல் கோட்பாடு. அதாவது சொற்களின் பரவல் மக்களின் பரவலை காட்டும். அந்த இடத்துல தான் ஆயா என்ற மொழி பேசி, எனவே இந்த இயேசுநாதருடைய முன்னோர்கள் பேசிய மொழி அராமிக் அராமிக் மொழி. அந்த மொழியில் ஆயா என்ற சொல் தான் அம்மாவை குறிக்க இருக்கிறது. இப்போ இயேசுநாதர் அம்மாவை வந்து ஆயான்னு தான் கூப்பிட்டுருப்பார். இயேசு பெருமான் தன் தாயாரை ஆயா என்று தான் அழைத்திருக்க முடியும். எனவே இப்படி மக்களின் பரவல் கூட்டம் கூட்டமாக குளம் குளமாக பிரிந்திருக்கிறது. அந்த சொற்களை வைத்துக்கொண்டே அந்த சொல்லின் காலம் என்ன, எப்பொழுது இந்த கூட்டம் அவர்களிடமிருந்து பிரிந்தது என்பதை ஆராய முடியும். எனவே சொற்களின் பரவல் மக்களின் பரவலை காட்டும். எங்கள் சொற்பிறப்பில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் மரம் என்ற சொல் எடுத்துக்கொண்டால் அது தெலுங்கில் எப்படி இருக்குது, கன்னடத்தில் எப்படி இருக்கிறது, மரத்துக்கு குறிக்கிற சொற்கள் எத்தனை இருந்தன தமிழிலே, அந்த சொற்கள் எல்லாம் எந்தெந்த மொழிகளுக்கு போயிருக்கிறது என்று ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம், ஒரு பட்டியல் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இப்பொழுது மரம் இல்லாகின் என்று ஒரு சொல் இருக்கிறது. இல்லாகின் என்றால் இல்லை என்று பொருள். இந்த சொல் தெலுங்கிலே லேக்கைனா என்று மாறும். தெலுங்கிலே லேக்கைனா என்று இருக்கிறது, இந்தியிலே லேக்கினாய்விடும். அப்போ எதை காட்டுகிறது, இந்த இல்லாகின் என்ற சொல்லை பேசியவர்கள் தான் தெலுங்கர்கள், இது லேக்கைனா ஆயிற்று, அவர்கள் தான் பிறகு இது இலேக்கன் என்று இந்தியிலே வந்துவிட்டது. எனவே மக்கள் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி போயிருக்கிறார்கள் என்பதை மக்களின் பரவல் திசையை காட்டுகிறது. சொற்களின் பரவல் மக்களின் பரவை காட்டுகிறது, பரவலை காட்டுகிறது. சான்றாக இந்தியிலே கல் ஆவோ என்கிறார். கல் ஆவோ என்றால் நாளைக்கு வா என்று பொருள். அந்த கல் எப்படி வந்தது, சமஸ்கிருதத்திலோ பாரசீகத்திலோ வேறு எந்த மொழியிலும் அந்த சொல் இல்லை. எனவே அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தமிழ் பல மொழிகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்தியிலே கல் என்று இருப்பது குஜராத் மொழியிலே கால் என்று இருக்கிறது.
காலுனா நாளைக்குன்னு பொருள் அது மொழியில் ஒரியா மொழிக்கு வந்தால் அவன் காலியா ஆகும்மா காலி என்றால் நாளைக்குன்னு பொருள் தமிழில் காலையில் வா அப்போ தமிழில் காலையில் வா என்பது ஒரியா மொழியில் காலி என்றும் குஜராத் மொழியில் கால் என்றும் இந்தியில் கல் என்றும் அறிவிருப்பதை பார்த்தால் சொற்கள் தெற்கே இருந்து வடக்கு நோக்கி பரவியிருக்கின்றன எனவே மக்களும் தெற்கே இருந்துதான் வடக்கு நோக்கி பரவியிருக்க வேண்டும் எனவே வட இந்திய மொழிகளில் நிறைய தமிழ்ச்சொற்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு காலத்தில் தமிழ் பேசுபவர்களாகவே இருந்தார்கள் பிறகு அது பிற பழமொழி தாக்குதலால் பிராகிருதமாக மாறிற்று பிராகிருதம் என்றால் வடதமிழ் என்றுதான் பொருள் இந்த மலையாளம் பிறமொழி தாக்குதலால் தமிழிலிருந்து பிரிந்தது போல அந்த பிராகிருத மொழி வட இந்திய மொழிகள்லாம் தமிழிலிருந்து பிரிந்திருக்கின்றன என்றால் அடிப்படை வினைச்சொற்கள் வேற்றுமை உருவுகள் எல்லாம் தமிழாகவே இருக்கிறது சொற்பிறப்பில் அகரம்பதிலே இந்த தமிழ்ச்சொற்கள் எப்படியெல்லாம் பிறமொழிகள் பரவின இது எப்படி வந்தது இதனுடைய வேர் மூலம் என்ன அது எப்படி பரவியது ரெண்டுமே காட்டுகிறோம் ஆனால் பிற சொற்பிறப்பாகிற உலகில் சொற்பிறப்பாகிறோம் இல்லை அவருடைய வேறு ஏதாவது ஒன்று காட்டுவார்கள் இது லத்தியிலிருந்து வந்தது கிரேக்கத்தில் இருந்தது டிக்டம் என்று வந்தால் டிக்ஷனரி டிக்டம் என்று வந்தால் டு டிக்ட் என்றால் டு ஸ்பீக் பேசுதல் என்று பொருள் அது லத்தியிலிருந்து ஆமாம் வந்தது லோகோ என்று வந்தால் அந்த லோகோவுக்கு பேசுதல் பொருள் இருக்கும் அது லத்தியிலிருந்து கிரேக்கத்தில் இருந்தது என்று சொல்லிவிடுவார்கள் நமது அப்படி அல்ல பிறமொழி தாக்கமே இல்லாமல் தமிழிலிருந்தே தமிழ்ச்சொல் எப்படி வந்தது புடலங்காயின் பேர் வைத்தால் ஏன் புடலங்காயின் வைத்தான் புழல்னா துளை புழல் அம் காய் உள்ளே உள்துளை உடையது ஆக சொற்களுக்கு பெயர் வைப்பவர்கள் காரணம் கருதிதான் வைக்கிறார்கள் மனித மனம் காரணம் கருதிதான் ஒன்றை பேசும் காரணம் இல்லாமல் எதையும் பேசுவதில்லை இதுதான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அதனால தான் தொல்காப்பியர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றார் ஆனால் சமஸ்கிருத மொழி மேலே ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் பொருள் இருக்காது அந்த பொருள் என்பது ஏதோ பொருள் ஏற்பட்டது இடுகுறியாக இருக்கும் இடுகுறியாக இருக்கும் அது வந்து காரணப்பெயர்கள் அல்ல என்று நினைக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் எல்லா சொற்களும் காரணத்தோடு தான் பெயர் வைத்திருக்கிறார்கள் அது பிறகு நமக்கு தெரியாமல் போய்விட்டது சொற்கள் மறிவு போய்விட்டதுனாலே தெரியாமல் போய்விட்டது அவற்றை மீட்டமைத்தால் அந்த உண்மைகளை காண முடியும் எனவே அந்த வகையில் இந்த சொற்பிறப்பில் அகரம்பதிலே உலகத்தில் உள்ள பிற சொற்பிறப்பு எட்டிமாலஜிஸ்ட் இல்லாத சிறப்பாக இதிலே பிற மொழிகளில் உள்ள சொற்களை எல்லாம் காக்னேட்ஸ் இனச்சொற்களாக காட்டுகிறோம் வேறு குடும்பத்திலிருந்து கூட காட்டுகிறோம் இப்பொழுது உன் வினைச்சொற்கள் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு போகாது உன் என்றால் பழைய சங்க காலத்து தமிழ் சொல்லுது உன் என்று வரும் உண்ணுங்கள் சாப்பிடுங்கள் இந்த கல் சேராமல் உன் போன் வரும் என்றெல்லாம் வரும் அந்த உன் என்ற சொல் ஈரோகிழப்பு எழுத்திலே எழுதப்பட்ட எகிப்திய மொழியிலே அந்த அகராதியில் இருக்கிறது எகிப்திய ஈரோகிழப்பு எழுத்து அகராதியை பார்த்தால் யுஎன்எம் எம் போட்டிருக்கோம் அது படையெழுத்து நம் தனி எழுத்து அல்ல படையெழுத்து என்றால் ஒருவன் வாயிலே கை வைத்து கொண்டிருப்பது போல் இருக்கும் அதை அவர் சாப்பிடு என்று படிப்பார்கள் அதுக்கு சரியான ஒலிப்பு என்ன என்று கேட்டால் உண்மை என்று எழுதிக்கிறார்கள் அது தமிழ் சொல்லாவிட்டால் என்ன இல்லாமல் எப்படி தமிழ் சொல் இங்கிருந்து எகிப்து மொழிக்கு எப்படி போயிட்டு உலகத்தில் சாப்பிட கற்றுக் கொடுத்தவனே தமிழன் தான் இல்லை தமிழ்ச்சொல் வேர் சொற்கள் உலகம் முழுதும் பரவியிருப்பதனால தமிழ் தான் முதல் மொழி என்று சொல்லுகிறோம் ஃபின்னிஷ் மொழியில் கூறு என்ற சொல் கூறு என்றே இருக்கிறது கவின் என்ற சொல் கவின் என்றே இருக்கிறது அக்கா அக்கா தாத்தா தாத்தா அப்படியே இருக்கிறது அதை பார்த்து அவர்கள் வியப்படைகிறார் கொரியன் மொழியிலே தமிழ் தொடர்கள் அப்படி அப்படியே இருக்கிறது மாமா நீவா என்று சொன்னால் கொரியன் மொழியிலும் மாமா நீவா தான் கொரியன் மொழியில் ஆமாம் பெரிய வியப்பு இதெல்லாம் சப்பாடி மொழியில் விட்டுப்பட்ட நிறைய சொற்கள் இருக்கின்றன சீன மொழியில் நான் நீ என்ற சொல் நீ என்றே இருக்கிறது அது நீ வந்து பன்மையாக வேண்டும் என்றால் நீ மண் என்றால் நீங்கள் ஒரு காலத்தில் குமரி கண்ட காலத்தில் மண் மண் மன்னன் என்று சொல்லுகிறோம் அல்லவா அது பன்மையீராக இருந்தது இப்படி கூட ஒரியா மொழியிலே பிள்ளைகளை பிளாம்போம் பிளா பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரியா மொழியிலே பிளாமன் 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 என்றால் பிள்ளைகள் பிள்ளைகள் அப்போ அந்த மண்ணீர் தமிழில் இருக்கிறது ஒரியா மொழியில் இருக்கிறது அது பழைய கலிங்கம் அதை கிமு 1000 ஒரு பாண்டியன் ஆண்டான் என்றெல்லாம் கூட வரலாறு இருக்கிறது எனவே இந்த மண்ணீர் எப்படி சீனத்துக்கு போயிட்டு இறைச்சி என்ற சொல் ரச்சி என்று இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது ஞால முதன்மொழி என்பது உண்மைதான்
பற என்ற வினைச்சொற்கள் பல உலக மொழிகளிலே இந்த பரத்தல் பொருள் அப்படியே இருக்கிறது. இதையெல்லாம் மெரிட் ரூல் மிக நன்றாக எடுத்து காட்டுகிறார். இப்போது அண்மை காலத்தில் பாவாணருடைய கொள்கை, உலகத்தில் ஒரு முதன்மொழி இருந்தது, ஒரே மொழியில் இருந்துதான் உலக மொழிகள் பிரிந்தன, ஒவ்வொரு மொழியிலும் சொற்பிறப்பாகரமொழிகளை உருவாக்குவார்கள் என்றால் அம்மொழி சொற்களுக்கு என்ன மூலம் என்று பார்த்தால் அவர்கள் எல்லாரும் எங்கு வர வேண்டும், தமிழுக்கு வர வேண்டும். வட இந்தியர்கள் எல்லாம் அந்த மொழி எப்படி தோன்றியது என்று ஆராய்ந்தால் அவர்கள் பிறப்பு மூலம் எது, தமிழ். அப்படி உலக மொழிகள் உள்ள அடிப்படை சொற்கள், முறைப்பெயர்கள், இடப்பெயர்கள், மூவிட நான் நீ என்ற மூவிட பெயர்கள், மலை காடு ஆறு என்ற பெயர்கள், இப்படி பெயர்கள் எல்லாம் அருவி என்று இருக்கிறது. அந்த அருவி தான் பிறகு ரிவர் ஆகிறது. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது மீட்டமைக்க வேண்டும். அந்த உலக மொழி சொற்களை எல்லாம் மீட்டமைத்தால் உலக முதல் மொழியை காணலாம். உலக மொழியெல்லாம் அழிந்து போயிருக்குமே, எப்படி அதோடு ஒப்பிடுவது என்றெல்லாம் அறிஞர்கள் வினா கிளப்பினார்கள். அந்த வினாவுக்கெல்லாம் பாவாணர் தான் சரியான மறுபடி சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், உலக முதல் மொழியை நான் மீட்டமைத்திருக்கேன், முதல் தாய்மொழி ஒப்பியன் மொழி நூல்லாம் படித்து பாருங்கள், சுற்று விளக்கம், சுற்றுச்சொற்களிலிருந்து தான் எல்லா சொற்களும் தோன்றின. முதல் மாந்தன் முதல் உலக மொழி எப்படி தோன்றியது என்பதை தன்னுள்ளே விளக்கியிருக்கிறார். அந்த முதல் மொழியில் உள்ள அடிப்படை வினைச்சொற்களை உலக மொழியிலே பொறித்து பாருங்கள். பொறித்து பார்த்தால் அந்த சொற்கள் தான் உலக மொழிகளிலே மருவியும் திரிந்தும் இருப்பதை காணலாம். எனவே தமிழ் உலக முதல் மொழி என்பது நிறுவப்படும். அதற்கு அடிப்படையாக அமைவதுதான் சொற்பிறப்பியலாளர் மொழி என்று இதை உருவாக்கினார். செம்மையாக செய்து முடித்தோம். அதுக்கடுத்து மற்றொரு அது சிறப்பு என்ற பட விளக்கங்களும் சேர்த்திருக்கிறோம். அன்றில் பறவை என்பது ஒன்றை பிரிந்தால் ஒன்று உயிர் வாழ இலக்கியங்களில் வருது. அந்த அன்றில் பறவை இறந்து விட்டது என்றே நினைத்தார்கள். அது திண்டுக்கல் மாவட்டத்தில் காரியாப்பட்டி என்ற ஊர், அந்த காரியாப்பட்டியில் இப்போதும் ஆலமரத்தில் அன்றில் பறவைகள் ஒரு 50 பறவைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் உங்கள் பேட்டி வந்து இந்து பத்திரிகையில் கூட வெளிவந்தது. ஆமாம். எனவே அன்றிலை கண்டுபிடித்த மதிவான் என்று கூட கட்டுரைகள் எழுதின. அதை பறவையியலார் அரிந்தாலஜி டிபார்ட்மெண்ட் என்பது, ஆமாம், அவர்கள் டெல்லியிலிருந்தே வந்து அதுக்குரிய சிறப்பு கருவிகளை வைத்து கொண்டு படம் எடுத்தார்கள். நம்ம படம் இப்போ நம்மால் படம் பிடிக்க முடிவதில்லை. அதுக்குன்னே தனி சிறப்பு புகைப்பட கருவி வைத்து அதையெல்லாம் எடுத்து அகமையில் போட்டோம். எனவே இதுவரை தமிழ் தொடர்பான செய்திகள், கபிலர் குறிஞ்சிப்பாட்டை சொன்ன 99 பூக்கள் மலர்கள், இப்படி அரிய செய்திகள் பலவற்றை பட விளக்கமாக இருப்பதனால ஏ காம்ப்ரஹென்சிவ் இல்லஸ்ட்ரேட்டட் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்று இதற்கு பாவான பெயரிட்டிருந்தார். அதை இப்போ பல அறிஞர்கள் பாராட்டுகிறார். இப்போ நீங்கள் லாங்குவேஜ் ஆர்காலஜின்னு போய் அமெரிக்காவில் போய் பேசிட்டு வந்தீங்க இல்லையா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துலேயே சொன்னீங்க லாங்குவேஜ் ஆர்காலஜின்ட்டு. இதில் வேர்ல்டு ஆர்காலஜி காங்கிரஸ் 1994 டெல்லியில் நடந்தது. அப்போது இந்த நூலை நான் வெளியிட்டேன், காட்டினேன் லாங்குவேஜ் ஆர்காலஜி. அதாவது பாவாணர் விட்டு சென்ற பிறகு நீங்கள் அதை வந்து ஒரு அந்த ஆர்காலஜி என்பது இந்த சொற்பிறப்பை விட சற்று பெரிய அளவிலான ஆராய்ச்சி. சற்று பெரிய அளவிலான ஆராய்ச்சி என்றால், இப்போ ஒரு இடத்துல மக்கள் கூடுகிறார்கள், அங்கு ரெண்டு கிளைமொழி தோன்றுகிறது, அது தனி மொழியாக பிரிந்து போடுகிறது. அப்போது ஒரு ஐரோப்பிய குடும்பம், இந்த ஐரோப்பிய குடும்பம், சித்திய மொழி குடும்பம்னா அந்த குடும்ப மொழிகள்லாம் ஒரு காலத்தில் கிளைமொழி டைலக்டாக இருந்திருக்கும். எந்த இடத்தில் அவர்கள் ஒரே இடத்தில் இருந்தார்கள், பிறகு எப்படி பிரி அந்த இடம் எது, எந்த காலத்தில் பிரிந்தார்கள். இப்போ இன்னும் மலையாளம் தெலுங்கு எடுத்து கொள்ளலாம். தமிழிலும் கன்னடத்திலும் இருக்கிற வினைச்சொற்கள் பெயர் சொற்கள் ஒரு வகையாக இருக்கும். இதில் நாளை என்பதற்கு கன்னடத்தானும் தமிழர்களும் நாளை என்று அடிப்படையில் சொல்கிறோம். ஆனால் மலையாளத்தில் நாளை என்பதை ராவும்பார்கள். ராவிலே வரும் அப்படின்னா காலையில் பொழுதும் விடிந்தும் விடியாத கருக்கீட்டிலேயே வேலைக்கு வா என்பதை ராவிலே வாம்பாங்க. தெலுங்கு ரேப்புன்றோம். அப்போ ராவும் ரேப்பு ஒன்றாக இருப்பதால் இவர் ஒரு இடத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் இது ஒப்புமையான சொல் வந்திருக்கும். தாயை வந்து தள்ளை என்பார்கள் மலையாளத்தில். தெலுங்கர்கள் தள்ளிங்கிறான், தள்ளி தெலுங்கு தள்ளி தள்ளிங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டும். கன்னடத்தினும் தமிழும் தாயை தான் சொல்லுகிறோம். அப்புறம் ஏன் என்பதை கன்னடத்தாரும் தமிழும் ஏன் என்று கேட்கும்போது, தெலுங்கர்களும் மலையாளிகள் மட்டும் அது எந்தினானு எந்துக்கு வச்சினாவு இல்லை எந்து என்ற சொல்லி பயன்படுத்துகிறார். மாணிக்க வாசகர் கூட அது எந்துவே அது என்ன என்பதற்கு எந்துவே என்று சொல்ல ஆண்டிருக்கிறார். அப்போ அவர் காலத்திலே தெலுங்கு இருந்துருக்கு. இல்லை அந்த இல்லை
மலையாள சொல் சேலநாட்டு சொல்லி அவர் ஆண்டிருக்கிறார். எனவே இந்த மலையாளிகளும் தெலுங்கர்களும் ஓரிடத்திலிருந்து பிரிந்தவர்கள் தெரிகிறது அல்லவா? இதுதான் மொழியாகழ்வாராய்ச்சி. பல மொழிகளை ஒப்பிட்டு ஆராயும் போது எந்தெந்த மொழிக்காரர்கள் ஒரு இடத்துல இருந்து பிரிந்திருக்கிறார்கள், அந்த இடம் எது, காலம் எது, எந்த காலத்தில் பிரிந்திருப்பார்கள்? சாரதாக இப்போ சிவனை வந்து ஈசன் என்கிறார். இந்த ஈசன் என்ற சொல் சிந்துவெளி நான் சிந்துவெளி முத்திரை 5000 படித்து நூலாக வெளியிட்டு இருக்கிறேன். அந்த சிந்துவெளி முத்திரையிலே சிவன் படத்துக்கு கீழே ஈஎன் என்று எழுதியிருக்கிறது, ஈசன் இல்லை. அப்போது தேயம் தேசம் என்று தெரிவது போல, நேயம் நேசம் என்று தெரிவது போல, ஈயன் ஈசன் என்று தெரியும். அப்போ ஈயன் என்ன என்ன, அது ஈசன் தெரிந்த பிறகு என்ன என்று கேட்டால், இந்த ஈசன் என்ற சொல் இந்த சந்தால் மொழி போன மலையாள மொழிகளில் கூட ஈசன்னா தந்தை, ஈசா என்றால் தந்தை. ஃபின்னிஷ் மொழி எங்கே இருக்கிறது? நார்வே ஸ்வீடன் பக்கத்தில் ஃபின்லாண்ட். அது வந்து சித்திய மொழி குடும்பத்தை சார்ந்தது. ஹங்கேரி போன்ற மொழிகள் எல்லாம் சித்திய மொழியை கருது உக்ரோ ஃபின்னிக் உக்ரோ என்று சொல்லுது. அந்த மொழிகளில் இப்பொழுதும் கூட ஈசா என்றால் தந்தை. அப்போ தொடக்க காலத்தை ஈயன் என்றால் ஈன்றோன், பிள்ளையை பெற்றவன் தந்தை. அப்போ ஈயன் என்பது தந்தை என்ற பொருளிலிருந்து கடவுளும் குறிக்கும் சொல்லாக வந்திருக்கிறது. இது கடவுளாய் குறிக்கின்ற சொல்லாவதற்கு முன்பு தந்தை தான் குறித்திருக்கிறது. அப்போ அது ஃபின்னிஷ் மொழி வரை போயிருக்கிறது என்றால், அந்த ஃபின்னிஷ் மொழியை பேசியவர்களும் சிந்துவெளி மொழியை பேசியவர்களும் தமிழே சிவனை ஈசன் என்று சொன்னவர்களும் ஓரிடத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்ந்த இடம் எது, அவர்கள் பிரிந்த காலம் எது, இதை ஆராய்வது தான் லாங்குவேஜாக இருக்கிறார். த டிஃப்யூஷன் சென்டர் ஆஃப் த லாங்குவேஜஸ் என்று சொல்லுவாங்க. மொழிகள் எங்கே இங்கிருந்து மெல்டிங் பாட் ஆஃப் லாங்குவேஜ். ஆமாம், அப்படி பார்க்கும்பொழுது இந்த சுமேரிய பகுதி, எலாமைட் பகுதி, சிந்துவெளி பகுதி மூன்றிலும் இருந்தவர்கள் ஐரோப்பாவிற்கு செல்ல வேண்டிய நேரம், வணிக ஏதோ ஒரு காரணத்துக்காக செல்ல வேண்டிய நேரத்தில் துருக்கியை மையமாக வைத்துக் கொண்டார்கள். இந்த ஐரோப்பிய மொழிகள் அனைத்தும் துருக்கியிலிருந்து தான் பிரிந்திருக்கிறது என்று மேலை ஆரியர்களே இப்பொழுது முடிவு கட்டிவிட்டார்கள். அதே போன்று சித்திய மொழி குடும்பம், அதற்கு முன்பு சித்திய மொழி குடும்பம் என்பது ஹங்கேரி, அதன் பிறகு மங்கோலியம், ஃபின்னிஷு, அது போன்ற மொழிகளாக ஒரு குழு, 11 துரானிய மொழி என்று சொல்லுவது. அது கபோர் ஜென்த் கத்தோல்னை என்ற ஒரு ஹங்கேரிக்காரர் தமிழை அந்த 11 மொழிகளோடும் ஒப்பிட்டு தமிழ் இஸ் தி சான்ஸ்கிரிட் ஆஃப் துரானியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லுவார். துரானிய மொழிகளுக்கு தாய்மொழி வந்து தமிழ் தான். தமிழ் தான். அது சம்ஸ்கிருதக்காரர்கள் எப்படி வேதத்தை தங்கள் பிறப்பிடம் என்று சொல்கிறார்களோ அது போன்று சித்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் தான் என்ற அடிப்படையில் ரெண்டு பேரும் நூல்களை 1898 அவர் எழுதினார். அதாவது இவர் ஹங்கேரிக்காரர், அதை செருமானிய மொழியில் எழுதினார். அதன் பிறகு அதை வியன்னாவிலே வெளியிட்டார். அந்த நூல் இப்பொழுது கிடைக்கவில்லை. நீங்கள் தேடிக்கொண்டிருப்பதாக சொன்னீர்கள். ஆமாம். எனவே அந்த சித்திய மொழிகளுக்கு உள்ள உறவை கால்வெல் கூட ஒரு முறை சொன்னார். சித்திய மொழிகளில் உள்ள அந்த துரானிய மொழிகள் உள்ள சொற்கள் எல்லாம் ஆராய்ந்தால் உடல் உறுப்புகள், தலை, கால், கண், கை, எலும்பு, குடல், இப்படி 52 சொல் எடுத்தால் 52 தமிழ் சொல் அப்படியே இருக்கிறது. எப்படி வரும்னு கேட்குறாரு சித்திய மொழியில். ஆமாம். அவன் ஒரு காலத்தில் தமிழனாக தான் இருந்திருக்கு. ஆமாம், வேறு வழி இல்லை. அதே போல் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து கிழக்கு வழியாக இருந்த குழு ஒன்று, எகிப்து வழியாக பாரசீகம் பாபிலோனியாவில் குடியேறிய குழு ஒன்று, அதெல்லாம் செமித்திய மொழியாக போய்விட்டது. ஹீப்ரு, எபிரேயம், செமித்தி, அந்த ஹீப்ரு செமித்தி மொழிகளிலும் நிறைய தமிழ்ச்சொல்கள் இருக்கின்றன. அந்த மொழிகளெல்லாம் அம்மா என்ற சொல்லி எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றன. அதைத்தான் இன்னைக்கு அரேபிய மொழி. ஹீப்ரு ஒரு செவியல் மொழி, செம்மொழி, தமிழும் ஒரு செம்மொழி. இந்த ரெண்டு செம்மொழிகளை ஒப்பிட்டு யாராவது ஆய்வு செய்திருக்கிறார்களா? இந்த எபிரேய மொழியை பற்றி அசாருதீன் என்றவர் எழுதியிருக்கிறார். அந்த மொழியை பற்றி ஆய்வுகளும் நிறைய இருக்கிறது. அப்புறம் மாசே விக்டர் என்றது தமிழ்நாட்டில் ஒரு அறிஞர் ஒருவர் எபிரேயம்னு மொழிக்கும் தமிழுக்குள்ள உறவுகளை நிறைய காட்டியிருக்கிறார். நிறைய தமிழ்ச்சொற்களை இருக்கின்றன. எனவே உலக தாய்மொழி என்பதை எபிரேயர்களும் ஏற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதில் உள்ள தமிழாட்சிகள் மிக செப்பமாக இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதேபோல் சுமேரிய மொழிக்கும் தமிழுக்குள்ள உறவுகளை பல பேர் ஆராய்ந்திருக்கிறார்கள். எனவே உலகில் இப்படி ஒப்பீட்டு மொழி செய்கின்ற ஒரு ஆராய்ச்சி பெரிதாக வந்திருக்கிறது.
காலின் என்ற ஒரு ஒருவர் கூட வட இந்தியாவில் உள்ள வேளாண்மை குறிக்கிற சொற்கள் அத்தனையும் விவசாய தொடர்பான சொற்கள் அத்தனையும் தமிழாக இருக்கிறது. அது வட இந்தியர்களை வியப்படைகிறார்கள். இப்படி வேளாண்மை சொற்கள் இத்தனையும் இங்கே எப்படி வந்தது? இட பாலகிருஷ்ணன் என்ற அதிகாரி ஒருவர் வட இந்தியாவில் உள்ள ஊர் பெயர்கள் எல்லாம் தமிழாக இருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தமிழ் வழி ஐஏஎஸ் படித்தவர். நம்ம புதுச்சேரியிலே அன்பரசு என்ற ஒருவர் இருந்தார். இப்போ நாராயணசாமி இடத்துலே டெல்லியிலே செயலாளராக இருக்கிறார். அவரோடு படித்தவர். இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்திலே துணை தேர்தல் ஆணையராக இருக்கிறவர் பாலகிருஷ்ணன். ஆமாம், அவர் இடப்பெயர் ஆய்வு மூலமாக அவர் நிறுவியிருக்கிறார். கலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரிசாக்கு பக்கத்தில் பகுதியில் தமிழூருன்றே ஒரு ஊர். ஆமாம், அது இந்தியாவுடைய எல்லா மாநிலங்கள்லேயும் தமிழை சொல்லியிருக்கார். ஆமாம், அதன் பிறகு சோழன் கணவாய் சேரன் கிரி போன்றவையெல்லாம் அசாம் பகுதியில் இருக்கின்றன, சிக்கிம் பகுதியில் இருக்கின்றன. திபெத் மொழிக்கும் தமிழுக்கும் எல்லாம் கூட தொடர்பு உண்டு. எப்படின்னா திபெத் மொழிக்கு சன் சுபா என்ற இலக்கணம் எழுதினார். தொல்காப்பியர் என்ன சொன்னார்? ஐந்திரம் என்ற இலக்கணத்தை பின்பற்றி தமிழ் இலக்கணத்தை ஐந்திரனார் எழுதியது. சிந்து வழி எழுத்தை பின்பற்றி தமிழுக்கு வழி எழுத்து வழி அமைத்தார். அதுதான் நீ தமிழி பிராமி என்று சொல்லுகிற எழுத்துருக்கல்ல, இந்த வடிவமைத்தவர் ஐந்திரனார் தான். சிந்துவெளிய நாகரிகம் அழிந்த பிறகு சிந்துவெளி எழுத்திலிருந்தே 18 மெய்யும் 12 உயிருமாகவும் 30 எழுத்துக்களை வடிவமைத்து ஐந்திரம் என்ற பெரிய நூல் எழுதினார். அந்த தொல்காப்பியர் ஐந்திரத்தை பின்பற்றி எழுதியதாக ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்று தொல்காப்பியத்தை வருகிறது. கன்னட இலத்துக்காரர்கள் காத்தந்தர இலக்கணத்தை பின்பற்றுகின்றனர். காத்தந்தர இலக்கணம் என்பது பிராகர மொழிக்குரிய இலக்கணம். அதுக்கு முன்பு சாகட்டாய என்பவர் அதில் இலக்கணம் செய்திருந்தார். அந்த காத்தந்தர இலக்கணம் என்ன சொல்கிறான்? நாங்கள் ஐந்திரத்தை தான் பின்பற்றினோம்ங்கிறோம் பிராகிருத மொழிக்கு. அப்புறம் பாலி மொழியினுடைய இலக்கணம் கச்சாயனம் என்பது. அவன் என்ன சொல்கிறான்? நாங்களும் ஐந்திரத்தை பின்பற்றினோம்ங்கிறோம். திபெத்துக்காரர் ஐந்திரத்தை பின்பற்றினோம்ங்கிறோம். எனவே இந்தியாவில் தோன்றிய பெருமொழிகள் அதிலிருந்து தான் பல மொழிகள் உடைந்தன. எனவே பிராகிருதம், பாலி, திபெத்தியம், தமிழ் ஆகிய இந்த நான்கு பெருமொழிகளுக்கும் ஐந்திரத்தையே பின்பற்றிருக்கின்றன. ஐந்திரன் சிந்துவெளி காலத்திலிருந்து எழுத்தை சற்று மாற்றி அமைத்து வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. எனவே நமக்கு ஒரு 5000-6000 ஆண்டு தொடர்ச்சி இலக்கண இலக்கிய தொடர்ச்சி, இலக்கண தொடர்ச்சி 5000 ஆண்டு இருக்கிறது என்றால் இலக்கிய தொடர்ச்சி அவ்வளோ பழமையாக இருக்க வேண்டும். எனவே சிந்துவெளி ஆய்வும் கூட நம்முடைய சொற்பிறப்பு ஆராய்ச்சிக்கு மிகவும் பெரிதாக பயன்பட்டது. இப்போ இந்த நீங்கள் 3 முதலமைச்சர்களின் கீழ் இந்த அகராதி திட்டத்தை நிறைவேற்றுகிற போது அனைவருமே உங்களுக்கு ஊக்கமளித்தார்களா? இது பெருவிருப்போடு முதல்ல தொடங்கியவர் கலைஞர் குன்றக்குடியடிகளார் போன்ற பெரிய சான்றோர்கள் எல்லாம் கலைஞரை அணுகி பாவாணர் நம் நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரும் செல்வம், அவருடைய அறிவுத்திறனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தமிழுக்கே விடிவு காலம் அவர்தான். பெருஞ்சித்தினார் போன்றவரும் சொன்னார், உங்களே கூட பெருஞ்சித்தனார் தான் பாவாணர் இடத்துல அழைத்து சென்று உங்களுக்கு பிறகு இந்த பணியை தொடரக்கூடிய தகுதி படைத்தவர் என்று உங்களை அறிமுகப்படுத்தி சேலம் அரசு கல்லூரியில் பணியில் இருந்த என்னை பெருஞ்சித்தனார் தான் கொண்டு வந்து பாவாணரிடம் சேர்த்தார். அவர் சொன்னார், தொல்காப்பியத்திற்கு பிறகு தமிழ்த்தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக செய்த முயற்சிகளுக்கு பாவாணர் என்று பெயரிடலாம் என்றார். தொல்காப்பியத்துக்கு பிறகு தமிழை நிலைநிறுத்தி அதன் தனித்தன்மையை உலகிற்கு காட்டுவதற்கு பிறந்த ஒரே அறிஞர். அதனால் தான் அவருக்கு மொழி ஞாயிறு என்ற ஒரு பட்டப்பெயர் கிடைத்தது. ஏனென்றால் மொழியின் தோற்றத்தை ஆராய்ந்தவர் அவர்தான். இப்படிப்பட்ட ஒரு பேரறிஞருடைய வழியை பின்பற்றி நீங்கள் 31 தொகுதிகளாக தமிழ் சொற்பிறப்பியல் அகராதியை தமிழ் உலகுக்கு தந்திருக்கிறீர்கள். எத்தகைய பெருமகனார் புதுச்சேரி மண்ணில் கால் பதிப்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. புதுச்சேரிக்கு வந்த உங்களையும் உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய மக்கள் உள்வாங்குவார்கள் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.